அப்பன் வில்சன் சார், இப்போ என்னென்னா அதிமுக எப்பவுமே யூனிக். ஏன், மற்ற கட்சிகளை தாண்டி எத்தனையோ கட்சிகள் வராங்க போகிறாங்க, ஈவன் இருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு படி மேலே நிற்கிறாங்க. ஏன் இப்படி, எப்படி இப்படி தனித்துவமாக இருக்குது இப்போ வரைக்கும், உயிர்ப்போடு இருக்குது வேற, எப்படி? இல்லை, அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த கட்சியோடைய தலைவராக வந்தவர் வந்து ஒரு கட்சியில் வந்து பிரதான பொசிஷனில் இருந்து அங்கே இருந்து பழி வாங்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டார். எதற்காக வெளியே அனுப்பப்பட்டார்னா, திமுகவில் இவர் பொருளாளராக இருக்கார். ஐயா, கட்சி அப்படின்னா ஊழல் இருக்கக்கூடாது, உழைப்பால் முன்னேறினவன் அந்த பணத்தை வந்து கட்சிக்கு மக்களுக்கு செலவு பண்ணலாம். நான் எம்ஜி ராமச்சந்திரன் திரைப்படத்துறையில் நடித்து உழைச்சி முன்னேறி அந்த பணத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுறேன். கட்சியில் ஊழல் இருக்கக்கூடாது. பொருளாளராக இருக்கிற எனக்கு கட்சியின் கணக்கை கொடுங்க, கட்சியில் முன்னணி தலைவராக இருக்கிறவங்க மக்கள்கிட்ட உங்கள் சொத்து கணக்கை கொடுங்கன்னு கேட்டார். இதை கேட்டியா, 1972 அக்டோபர் 14 இடைநீக்கம், இல்லை 10 இடைநீக்கம், நாளே நாளில் 14 நிரந்தர நீக்கம், அவர் வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பின பிறகு எதுக்கு வித்தியாசம் சொல்கிறேன்னா, இந்த கட்சி யாருதுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கையில் இருந்த கட்சி. அனங்காபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்ற ஒரு நெசவு தொழிலாளி, அவர்கிட்ட இருந்த அதிமுக என்கின்ற அமைப்பு, பதிவு செய்யப்பட்ட அமைப்பு, அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறார். இதுதான் அதிசயம், உலக அதிசயம் இது. அதுல சேர்த்துட்டு அந்த கட்சியை அவரு தன்னுடைய தலைவன் கிட்ட அந்த நெசவு தொழிலாளி ஒப்படைக்கிறார். இல்ல, நான் முடிச்சிடறேன். நெசவு தொழிலாளி ஒப்படைக்கிறாங்க. என்ன தவறான தகவல்? இல்ல, ஒப்படைச்சிட்டு நீங்க சொல்றது தவறான தகவல். அனகாபுத்தூர் ராமலிங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், பொறுப்பாளராக இருந்தார். அவர் வந்து அந்த பொறுப்பாளராக இருந்தார் சார். அதனால் அதை வந்து முக்கியத்துவப்படுத்த, அவர் கடைக்கோடி தொண்டர்ன்றதான் முக்கியத்துவப்படுத்துறாரு. அவர் வந்து கடைக்கோடி தொண்டர், அவருடைய அப்பா எம்எல்ஏ கிடையாது, அவங்க அம்மா எம்எல்ஏ கிடையாது, அவங்க மினிஸ்டர் கிடையாது. அதைத்தான் முக்கியத்துவப்படுத்துறேன், அதைத்தான் நான் முக்கியத்துவப்படுத்துறேன். அதனால சொல்றேன், நீங்க தவறுன்னு சொல்லாதீங்க. மற்றபடி மாறுபட்ட கருத்துக்களை இருக்கலாம், மாயத்தேவர் வந்து அதை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற வரலாறுல இருக்குது. இப்படி தொண்டர்களை அரவணைத்து செல்லுகிறவர் எம்ஜிஆர். அதாவது அவருதான் பெரிய ஆளுமை. இப்ப பேரறிஞர் அண்ணா எல்லாம் சொன்னாங்க, அண்ணாவே என்ன சொல்வாரு, நீங்கள் முகத்தை காட்டினால் போதும் 30 லட்சம் வாக்குகள் விடும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் தொண்டர்களை மதிக்கிறார் அப்படின்னா, அதைத்தான் இன்றைக்கு எடப்பாடியார் செய்கிறார். அதாவது 11 ஜூலை 2022 தான் எடப்பாடியார் பதவிக்கு வரார். இதை நம்ம படிச்சோம். இப்பதான் 2022 ஜூலை 11 பொதுக்குழு நிர்வாகிகளா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவி வரார். ஆனா அதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு என்ன தெரியுமா? அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது 2021 ஜனவரி 9 அன்றைக்கு நடைபெற்ற பொதுக்குழுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எங்கோ ஒரு குக் கிராமத்திலிருந்து வந்த ஒரு எளிய மனிதர், பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை போன்ற ஆளுமை உள்ளவன் அல்ல, இருப்பினும் கழகம் என்னிடத்தில் ஒப்படைத்த கடமையை சரியாக செய்து முடித்திருக்கிறேன் என்றால், அதற்கு காரணம் உங்கள் அன்பு, நீங்கள் வழங்கிய முழு ஒத்துழைப்பு, நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதை நினைக்கும் போது என் நெஞ்சுக்கு நிம்மதி ஏற்படுகிறது. இதுவரை எவ்வாறு கடமையாற்றினேனோ, இது முதலமைச்சராக 4 வருஷத்தில் சொல்றாரு, எவ்வாறு கடமையாற்றினேனோ அதை விட சிறப்பாக இனி வரும் காலங்களிலும் தமிழ்நாட்டிற்கும் கழகத்திற்கும் தொண்டாற்றுவேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கடைசியா சொல்றாஜ் மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவின் தியாகிகளாக இருந்த எம்ஜிஆர் வெளியேற்றும் போது தன்னைத்தானே கொழுத்து கொண்டு இறந்து போனாரே உடுமலை இஸ்மாயில், அதே மாதிரி திண்டுக்கல் இடைத்தேர்தல் அப்பொழுது வெட்டி பட்டப்பகலிலே கொலை செய்யப்பட்டார் திமுகவினரால், வத்திலகுண்டு ஆறுமுகம், அதற்கு பிறகு வீரபாண்டியிலே புலாவரி சுகுமாரன் அவரது அப்பா பழனியப்பன் இருவரும் அங்கே துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டு வேல்கம்பால் அவர்கள் கண்கள் பிடுங்கப்பட்டது.
இந்த தலைவர்களா இருந்தாங்கல்ல, உடுமலை இஸ்மாயில், வத்தலகுண்டு ஆறுமுகம், புலாவரி சுகுமாரன் எனும் நீளும் பட்டியலில் என் பெயரும் இடம் பெற வேண்டும் என்று அதிமுக பொதுக்குழுவில் தமிழக முதல்வரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி உருக்கமாக பேசினார். இது பதிவு. இன்றைக்கு ஒரு வருஷம் கழிச்சு அவரை உச்சாணி கொம்பில் வைத்து காலம் உட்கார வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், அன்றைக்கே அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது, இந்த அதிமுகவையும் இந்த தொண்டர்களையும் இந்த பொதுமக்களையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றார், ஒரு மெழுகுவத்தியை போல நான் உருகுவதற்கும் தயாராக இருக்கேன்னு அன்னைக்கே சொன்னாரு. அதனால்தான் இன்றைக்கு உடைக்கிற ஒரு பதவியை அவர்கிட்ட மக்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த டெடிகேஷன், இந்த எண்ணம் எங்க இருந்தது? ஏன்னா இது வந்து என்னன்னா, மறைந்த புரட்சி தலைவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது சொன்னாங்க, மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவியை கொண்ட இயக்கம் அப்படின்னு. அப்ப அந்த பொசிஷனுக்கு வந்துட்டா நம்ம இனி மக்களுக்கு தான் நம்மளை அர்ப்பணிச்சிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வர்றதால தான் தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ? ஒரே வார்த்தை தான், அந்த அம்மா வந்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது என்றைக்குன்னா அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? பேசுனது கிடையாது. அதாவது தன் தேகம் இழைத்த பொழுதும் இந்த தேசம் இழைக்க கூடாது என்பதற்காக கடைசியாக அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் பேசுகிற வார்த்தை, எனக்கு பின்னாலும், அதான் நான் மறைஞ்சிட்டாலும், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகளானாலும் இந்த கட்சி மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் உழைக்கும், உழைக்கும்னு சொன்னாரு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் இன்றைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவரை அடையாளப்படுத்தி இருக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள். ரொம்ப சொல்லுங்க. இப்ப என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு அதிமுகவுக்கு? ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் சத்து உணவு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் நாப்கின்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து, சைக்கிள் இருந்து கொடுத்தாங்க, இப்ப காலை சிற்றுண்டியும் அதிமுக தான் தொடங்கினாங்க. ஆக்சுவலி எப்படி இதெல்லாம் தோணும்? பாட புத்தகம். அதுக்காகத்தான் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து அம்மான்ற பேர் வந்து மக்கள் கொடுத்தது அந்த தான். அதாவது தன் நாட்டு மக்களை, தன் மாநில மக்களை தான் பெறாது பெற்ற குழந்தைகளாக அவர் பாவித்தது தான் அதற்கு காரணம். அதுதான் அவங்க உள்ளுக்குள்ளேயே என்ன வந்தது, பெண்கள் வந்து படிப்பில் முன்னேறணும் அப்படின்னா அவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கணும், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்கணும், காலடியிலேருந்து சீருடையிலேருந்து எல்லாமே எல்லா பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் உதித்தது. அதே மாதிரி வயதானவர்கள், வேலைக்கு வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறவங்க, அடித்தட்டு மக்கள், 1 ரூபாய்க்கு ஒரு இட்லியை வாங்கி சாப்பிடணுன்ற எண்ணம் வந்து அந்த அம்மா மனசில் உதித்ததா இல்லையா? ஏன்னா 2016 அவங்க பிரச்சாரம் ஒண்ணு எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு தாய்க்கு தானே தெரியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு, எல்லாத்துக்கும் நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தாங்க, சொன்னாங்கல்ல, அதுதான் அந்த நாப்கின் திட்டமும் அதுதான். இதெல்லாம் யார் சிந்தனையும் ஒதுக்காது. அதே மாதிரி குழந்தைகளை அனாதையாக்குறாங்களே தப்ப, முறை தவறி பிறந்த குழந்தைகள், தொட்டில் குழந்தை திட்டம், அதை யார் பாராட்டினா? மதர் தெரேசா வந்து வணக்கம் தெரிவித்து பாராட்டினாங்க, உச்சி முகந்து பாராட்டினாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி மகளிருக்கு உரிமையும் வாயில சொல்றது கிடையாது. நீங்க மகளிர் காவல் நிலையம் தனியா அமைச்சு கொடுத்தது, அங்கதான் மகளிர் உரிமையோடு இருக்க முடியும். அதே மாதிரி மகளிருக்கு பிரச்சனைடா, தன்னுடைய பிரச்சனையை வந்து உரிமையோடு சொல்ல முடியும்னா இன்னொரு பெண் கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த பெண் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் மனசு விட்டு பேசலான்றது அந்த உள்ளுணர்வை புரிந்து கொண்டுதான் மகளிர் காவல் நிலையங்களை ஆரம்பித்தார். தன் கையே தனக்கு உதவிந்தான். மகளிர் சுய உதவி குழுக்களை முதல் ஆரம்பிச்சது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். கண்டிப்பா இந்த சாதனைகளை சொன்ன உண்மையா ஷோ பத்தாது, இன்னும் நாள் முழுக்க சொல்லிட்டே இருப்பீங்க. நன்றி.